திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற்பெருவார்க்கும் வீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆணிமுகத்தோனே ஆதலால் அதலால் கூப்புவரதும் கைவேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷ். நம்ம தினம் 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 காலையில் நாளும் நாளுக்குண்டான சிறப்புகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். குறிப்பாக பார்த்துட்டோம்னா ஆன்மீக தகவல் பயனுள்ள சில தகவல்களை நம்ம நிகழ்ச்சியில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரி, இன்னைக்கு நாளும் நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்க்க போகிறோம். 30/1/2019 விளம்பு வருடம் தை மாதம் 16 திருநாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அனுஷம். 8:58 வரை பின்பு கேட்டு. இன்றைய திதி தசமி. 8:06 வரை பின்பு ஏகாதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் பரணி கிருத்திகை. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. ராகு காலம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. இன்னைக்கு திரைலோக்கிய கௌரி விரதம், ரொம்ப விசேஷகரமான விரதம். மகாலட்சுமியை வேண்டிக்கிறது, அம்பிகையை வேண்டிக்கிறது, ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு புதன்கிழமை அனுஷ நட்சத்திரம். அனுஷ நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் விசேஷகரமான நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தை இன்றைக்கி எந்த முடிவு எடுத்தாலும் பலன்கள் அதீதமாக கிடைக்கும், நினைச்ச காரியம் சித்தி ஆகும் அப்படின்னு சொல்கிறது உண்டு. ஆக இன்றைய திதியும் அமோகமான பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைக்கி மகாத்மா காந்திஜியினுடைய நினைவு நாள், சர்வோதயா தினம்னு சொல்லுவா. ஆக இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது இன்றைய ராசி நட்சத்திர பலன்கள் உங்கள் ராசிக்கு பார்க்க போகிறோம். மேஷ ராசி அன்பர்களே, வைராகியத்தை எடுத்து செயல்படுவேல் ஜெயிச்சே ஆகணுன்ற ஒரு எண்ணங்கள் இருக்கும். வெற்றி பெற்றாகணும், படிக்கிற குழந்தை நான் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கணும், வேலை பார்க்குறவா நான் நல்ல வேலையில் உட்காரணும், வெளிநாட்டுக்கு போகணும், நான் ஜெயிச்சாகணும், அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவா கண்டிப்பாக படித்து நான் அடுத்த நிலைக்கு போஸ்டிங்க்கு வரணும். அதே சமயத்தில் படிச்சுன்னு இருக்கிறவா நான் மேல் படிப்பு படித்தே ஆகணும். வாழ்க்கையில் எனக்கு பேர் புகழ் அந்தஸ்து கண்டிப்பாக கிடைக்கும், 4 பேர் மத்தியில் நான் நின்னாகணுங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். அஸ்வின் நட்சத்திரத்துக்கு வெற்றிகள் உண்டு, பரண நட்சத்திரத்துக்கு உண்டு சோதனைகள் இருக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு வேகத்தை குறைத்து கொள்வது நல்லது. மேஷராசிக்கு அமோக பலன்கள் உண்டு. பரணி கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு சிறு பிரயாணங்கள் எதுனா அவசியம்னா போனோம், இல்லைன்னா ஒரு நாள் கழித்து பண்ணிக்கிறது நல்லது. எதுனா கையெழுத்து போடும்போது, பணத்தை கொடுக்கும்போது, வாங்கும்போது, அதை பார்த்து புதுசாக தொடங்கும் பொழுது ஒரு நாள் கழித்து தொடங்கிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். மேஷராசி என்பவர்களுக்கு குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த மகாலட்சுமி வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி என்பவர்களே, மேன்மை தரத்துக்குண்டான அற்புதமான நாள், நல்ல காரியங்கள்லாம் நடக்கும், முயற்சித்த விஷயங்கள்லாம் அமோகமான பலன்கள் உண்டு. சில நேரங்கள் வருமானம் வரும், செலவுகளும் இருக்கும், வருமானம் வரும், செலவுகளும் இருக்கும். நம்ம ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கோம், அதில் 50% சக்ஸஸ் ஆகும், 50% சில பாதகங்களை கொடுக்கும். இருப்பினும் கவலைப்பட வேண்டாம், நம்ம நினச்ச விஷயத்தில் பாதி நடந்ததுங்கிற சந்தோஷங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சொந்த பந்தங்கள் சில நேரங்கள் பாராட்டுவார்கள், சில நேரங்கள் எதிர்மறையாக பேசுவோம். உங்கள் மனசுக்கு என்ன தோன்றதோ அதை செயல்படுவதில் வெற்றிகள் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் இருக்குது. ஏதாவது டாக்குமெண்ட் சம்பந்தமான பிரச்சனை, இட சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் அனுகூல்யமாக தீர்ந்துடும். உங்களுக்கு சாதகமான பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ரிஷபராசி என்பவர்களுக்கு வெற்றிகள் நிச்சயம் உண்டு. பிரயாணங்கள் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயத்தில் அலைச்சல் இருக்கும் சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி அலைச்சல்கள் இருக்கும். தேவையான துணிமணிகள், ஆரோக்கியமான உணவுகளை வாங்கி இன்னைக்கு தினத்தில் சாப்பிடுவீர்கள். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் 6. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவம் வாய்ந்த சூரிய பகவான் வழிபாடு வெற்றி பெறும் அற்புத வழிபாடு. மிதுனராசி என்பவர்களை, பாராட்டுதல்கள் நிச்சயம் வந்து சேரும். நினைச்ச காரியங்கள் நன்மையாக முடியும். தாய், தந்தையர், சகோதரி, மனைவி, குழந்தைகள், சொந்த பந்தங்கள் பூரா நீங்கள் அவளுக்கு பண்ணக்கூடிய உழைக்கக்கூடியதை பார்த்து அவள் மற்றற்ற மகிழ்ச்சியை தரும். அவளுக்கு சே எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கா, நம்ம குடும்பம் மேன்மை பெறத்துக்கு இவ்வளோதான் இவ்வளோ பாடுபட்டுருக்காருன்னு உங்கள் பேர் புகழ் அந்தஸ்து பாடுவா. இன்றைய தினத்தில் அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் கூடிய இடமாற்றம் நினச்சிட்டு இருக்கவளுக்கு வெற்றிகள் உண்டு. வேலை ஆட்கள் மூலமாக இருந்த பிரச்சனைகள், இண்டஸ்ட்ரியல் அதேமாதிரி ஃபவுண்ட்ரியில் இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும். மிதுனராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்பந்தமான துறையில் இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் உண்டு. எஜுகேஷன் சம்பந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு வெற்றிகள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு வெற்றி பெறும் அற்புத வழிபாடு. கடகராசி என்பவர்களே, ஆக்கப்பூர்வமாக ஒவ்வொரு விஷயத்தை பண்ணுவேன், ஜெயிச்சே ஆகணும், வேறு வழியே இல்லை. இனிமே
காற்றுள்ள போது தூட்டிக்கொள்ளணும் சொல்லி செயல்படுவேன், அது வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சினிமா சம்பந்தமான துறைகளில் இருக்கிறவர்களுக்கு அனுகூல்யம் உண்டு. அதே மாதிரி அரசியலில் இருக்கிறவாளுக்கு, நீங்கள் ஒரு அரசியலில் இல்லை ஒரு தொழில்துறையில் இருந்துருக்கீர்கள், அதில் தலைவர் பகுதி வைக்கக்கூடியதாகவும் செக்ரட்டரியாக இருக்கக்கூடியதாகவும் உங்களை 10 பேர் தேர்ந்தெடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ஒரு ஏரியாவில் இருக்கேன், அந்த இடத்துல உங்களை முதன்மையாக நிறுத்துறது உண்டு. ஏதேனும் ஒரு இடத்துல பண்ணிட்டு இருக்க, ஒரு ஃப்ளாட்டில் இருந்துருக்கேன், ஒரு 10 பேர் சேர்ந்து அந்த இடத்துல உங்களை முதன்மையாக வைக்கிறது உண்டு. ஆக இனிமேல் ஒவ்வொரு விஷயங்களும் நீங்கள் எடுத்து பண்ணக்கூடிய செயல்பாடுகளாக மாறும். புனர்பூச நட்சத்திரத்திற்கு இட சம்பந்தமான வருமானங்கள் கிடைக்கும். பூச நட்சத்திரத்திற்கு அனுகூல்யம் உண்டு. கார்மெண்ட் சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கவாளுக்கு வெட்டுகள், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கவாளுக்கு, பரிவர்த்தனை பண்ணிட்டு இருக்கவாளுக்கு பண வரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மேலே ஆயுள் நட்சத்திரம் படிப்பில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கறவன், ஞாபக சக்தி அனுகூல்யமாக இருக்கும், குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றத்தில் வயசானவா கூடமாட இருந்து கவனிச்சுக்கணும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான 9 நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம், வழிபாட்டுக்குண்டான அற்புதமான தெய்வம் சமயபுரம் ஆரியம்மன் வழிபாடு, கடகராசி என்பவர்களுக்கு உண்டான வெற்றி தரும் வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, அனுகூல்யமான நாள், நினைச்ச காரியங்கள் நன்மையாக நடக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் உண்டு. இடம் பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. ஏதேனும் இஷ்டப்பட்டு வாங்கி ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன், யாராவது அதை கொடுக்கும்போது மற்ற மகிழ்ச்சியை தரும். யாருக்காவது பிடித்தமானதை நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க, அவள் சந்தோஷப்படுறதை பார்த்து ஒரு செகண்ட் சந்தோஷப்படுவேன். மகா நட்சத்திரத்தில் இருக்கிறவா படிச்சுட்டு வேலை இல்லைன்னு வருத்தப்பட்ட வாழ்க்கை வேலை கிடைக்கும். வயசாகிடுத்து வேலை இல்லைன்னு வருத்தப்பட்ட வாழ்க்கை வேலை கிடைக்கும். மேலும் பூர நட்சத்திரத்திற்கு வாழ்க்கை முன்னேற்றம், சிறு பிரயாணம், வெளிநாடு பிரயாணங்கள் காத்துட்டுருக்கு. மேலும் உத்தர நட்சத்திரத்திற்கு வாழ்க்கை அனுகூல்யம் ஜாஸ்தியாக நடக்கும். திருமண வரன் எதிர்பார்த்துருக்காளுக்கு வெற்றிகள் உண்டு. சிம்மராசி என்பர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் 6 நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, வெற்றி திருமற்புத வழிபாடு. கன்னிராசி என்பர்கள் நண்பர்களுக்காக, நண்பர்களுக்காகன்னு சொல்லி இன்றைய தினம் ஃபுல்லாக உங்களுக்காக இல்லாமல் யாருக்கேனும் அவள் உதவின்னு கேட்டவாளுக்கு அவள் கூட செயல்படுவேன். உங்கள் வக்கெல்லாம் ஒட்டுண்டு அவள் கூட செயல்படுவேன். மன சந்தோஷமும் மன மகிழ்ச்சியும் நடக்கும். புதுசாக ஒரு நண்பரை சந்திப்பேன், அவருக்கு கண்டான விஷயங்கள்லாம் கேட்டு அவர் மன பாரத்தை குறைச்சி நீங்கள் எதையாவது பேசி அவள் மன சந்தோஷப்பட்டு உங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. அந்த வாய்ப்புகள் நீ வரக்கூடிய காலங்களில் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய பண வரவுகள் மேலோங்கும். மேலும் சிரமப்பட்டு ஒரு காரியத்தை பண்ண விஷயங்கள்லாம் இனிமேல் ரொம்ப ஈஸியாக பண்ணிடுவேன். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய நாசுக், அதில் இருக்கக்கூடிய சூக்ஷமங்கள் உங்களுக்கு தெரிந்துவிடுத்தும். அதனால் ரொம்ப ஈஸியாக பண்ணுவேன். அதன் மூலமாக வெற்றி கொள்ளும். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம், அது மாதிரி படிப்பு சொல்லி கொடுத்துட்டுருக்கா, டியூஷன் சென்டர் வச்சுட்டுருக்கா இல்லையா, அவளுக்கெல்லாம் நல்லா மேலும் 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 நல்ல முன்னேற்றம், தன்னுடைய மாணவர்கள் உயரும் பொழுது தனக்குள்ளான மகிழ்ச்சிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். கன்னிராசி அன்பர்கள் இன்ஜினியராக இருந்துருக்கோம், மருத்துவராக இருந்துருக்குவா, மருத்துவ படிப்புக்காக படிச்சுட்டுருக்கோம், இன்ஜினியரிங் படிப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவாளுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. வரக்கூடிய காலகட்டங்களில் பெருமை பெற அளவுக்கு உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் பிரவுன், வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு, வெற்றி பெறும் அற்புத வழிபாடு. துளாராசி என்பர்கள் ரொம்ப பாசமானவள, ரொம்ப பிரியமானவளை சந்திப்பேன். ரொம்ப நாள் வெளிநாட்டில் இருந்தவா தன்னுடைய பெற்றோரை பார்க்கறது, அதாவது சொந்த பந்தத்தை பார்க்கறது அவளுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பையனை பார்க்கறதுக்காக பெற்றோர் இங்கிருந்து போகிறது, அதுவும் அவளுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் சொந்த பந்தங்கள்லாம் கூடக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். எந்த இடத்துல வேலை கிடைக்கலன்னு உங்களுக்கு முந்தி செய்தி வந்ததோ அதே இடத்துல வேலை கிடைக்கும்போது ஒரு மற்ற மகிழ்ச்சியை தருவது இல்லையா, அந்த மாதிரி வேலை கிடைக்கக்கூடியதாக இருக்கும். நம்ம முன்னாடி பெருசாக நினச்ச விஷயங்கள்லாம் இன்றைக்கி சுலபமாக நடக்கும்பொழுது உங்களுக்கு மன திருப்தியை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். பிளேயராக இருந்துருக்குவா, கிரிக்கெட் பிளேயராக இருந்துருக்குவா, ஃபுட்பால் பிளேயராக இருந்துருக்குவா, கபடி விளையாண்டுருக்குவா, கொக்கோ விளையாண்டுருக்குவா, டென்னிஸ் விளையாண்டுருக்குவா, பிளேயராக இருந்துருக்குறவாளுக்கு தன்னுடைய குழந்தை பிளேயராக இருந்துருக்கிறவங்களுக்கும் நல்ல முன்னேற்றமாக அடுத்தடுத்த நிலைக்கு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. துளாராசி என்பதுக்கு கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. சில பேர் உங்கள் முன்னாடி ஒன்று பேசுவா, பின்னாடி ஒன்று பேசுவா, பின்னாடி பேசுகிறவாளுக்கு கவலையப்பட மாட்டேன், முன்னாடி பேசுகிறவாளை கவனித்து உட்கார்ந்து கேட்பேன். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3 நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, வெற்றி பெறும் அற்புத வழிபாடு. நிச்சயராசி என்பது ரொம்ப பாசத்தோட, ரொம்ப பரிவோட உதவின்னு கேட்ட வந்த வாளுக்கு பூரா உதவி பண்ணல், ஆனால் இனிமே பார்த்துட்டேன்னா வைராக்கியத்தோட நமக்கு என்ன பண்ணணும் அப்புறம் தான் அடுத்த வாளுக்கு அப்படின்னு யோசிச்சு செயல்படுவேன். சில நேரங்கள் சில மாற்றங்கள் இப்படி கூட இருந்துட்டு இருக்கலாம். கடன்களை எல்லாம் முதல்ல அடைக்கணும், நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணணும், அதுக்கப்புறம் மன திருப்தியோட ஒரு வீடு வாசல் நமக்குன்னு சேர்த்து வச்சுட்டு இது போதும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்தில் வந்து செயல்பட ஆரம்பிச்சிருவேன். முயற்சித்த காரியங்கள் வெற்றியாக நடைபெறக்கூடியதாக இருந்துருக்கும். கேட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு இன்றைக்கி ஒரு சில காரியங்கள்லாம் ரொம்ப வேகமாக நடக்கும், ஒரு சில காரியங்கள்லாம் யோசிச்சு பண்ணக்கூடியதாக இருந்துருக்கும். அதே மாதிரி அனுஷ நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் ஜாஸ்தியாக இருக்கும். விசா நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு பெரும் முயற்சிகள் உண்டு, அந்த பெரும் முயற்சிகளில் வெற்றிகளும் உண்டு. கம்ப்யூட்டர் சம்பந்தமாக, IT சம்பந்தமான ஃபீல்டில் இருக்கிறவாளுக்கு
டைப்பிங் இன்ஸ்டியூட் நடத்தின்னு இருக்கிறவாளுக்கு, ஸ்போக்கன் இங்கிலீஷ் இன்ஸ்டியூட் நடத்தின்னு இருக்கிறவாளுக்கு, ஸ்போக்கன் கிளாஸ்லாம் நடத்தின்னு இருக்கிறவாளுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. இன்றைய தினத்தில் விருச்சிகராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்டமான எண் 3, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, வெற்றி பெறும் அற்புத வழிபாடு. தனுராசி என்பர்களே, சாதனையான தினம், சாதனை படைக்கக்கூடிய அற்புதமான தினம். நினைச்ச காரியத்தை வெற்றி கொண்டே ஆவன், ஜெயிச்சே ஆவன், ஜெயிச்சே ஆவன், ஜெயிச்சே ஆவங்கிற மனக்கணக்கு போட்டு செயல்படுவேல் உங்களுக்கு சாதகமாக நடந்துட்டு இருக்கும், அனுகூல்யமாக இருந்துட்டு இருக்கும். சில பேர் உங்களை எதிர்த்தோ கேலி பண்ணியோ பேசுவா, அப்போதைக்கு அதெல்லாம் கவனிச்சுட்டு இருப்பேல், பின்னாடி பார்த்துப்போம், இதெல்லாம் தாண்டி எனக்கு ஒரு காலம் வராதான்னு செயல்படுவேல். அந்த காலங்கள் நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு கலைத்துறை சம்பந்தமாக, சினிமா துறையில் இருக்கவா, ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கவா, டைரக்ஷனில் இருந்துருக்கவா, வாய்ப்பு தேடுறவா, டான்ஸராக இருந்துட்டு இருக்கவா, பாடல் ஆசிரியராக இருந்துருக்குவா, கவிஞராக இருந்துருக்குவா, இவாளுக்கெல்லாம் அனுகூல்யமான பலன்கள் காத்துருக்கு. இன்றைய தினத்தில் சுப விரயங்களும் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 9, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றி பெறும் அற்புத வழிபாடு. மகரராசி என்பர்களை நிறைய சிந்தனை பண்ணுவீர்கள், என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணலாம்னு சிந்தனை செய்து 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 ஒவ்வொரு காரியத்தையும் பண்ணுவீர். வீட்டில் இருந்தாப்புல ஆன்லைன் சம்பந்தமான பிஸ்னஸ் எடுத்துட்டு இருக்கவா, டியூஷன் சென்டர் நடத்தின்னு இருக்கவா, அதேமாதிரி கார்மெண்ட் சம்பந்தமான பிஸ்னஸ், பியூட்டிஷியனாக இருந்துட்டு இருக்கிறவங்க, யோகா இன்ஸ்ட்ரக்டராக இருந்துட்டு இருக்கிறவங்க, அது மாதிரி ஹெல்த் கேரில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்யம் நிறையா உண்டு. அதேமாதிரி கிட்ஸ் ஸ்கூல் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு மேலும் மேலும் புதிய புதிய இடத்துல புதிய புதிய மாதிரி திறக்கணுங்கிற எண்ணங்கள் மனசில் தோணும். கேட்டரிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. சில பிஸ்னஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப டல்லாக, முந்தியெல்லாம் நல்லா இருந்தது, இப்போ ரொம்ப டல்லாக இருக்குது. டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் நடத்திட்டு தான் நல்லா இருந்தது, இப்போ டல்லாக இருக்குது. எதுக்கும் ஒரு முறை ஜாதகத்தை பார்த்துட்டு நம்மளுக்கு அது சாதகமாக இல்லையான்னு பார்த்துட்டு பண்ணிக்கிறது நல்ல பலன்கள் இருக்கும். யார்ட்டேனும் பணம் கொடுக்கும்போது ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசிச்சு, இவா அதை கரெக்டாக பயன்படுத்துவாளா இல்லையா, நமக்கு முன்னாடி ஒன்று பேசுகிறா பின்னாடி போய் என்ன பண்ணுறாங்கிறத ரொம்ப பார்த்து அதுக்கப்புறம் அவளை செயல்படுறது, அவள்கிட்ட முழு ஒப்படைக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். மகரராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண், அற்புதமான எண் 4, நம்பர் 1. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு, துணை நிற்கும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பர்களே, யாராவது உங்களுக்கு ஏதேனும் முந்தி உதவி பண்ணியிருந்தா இப்போ நீங்கள் அவளுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கும். இப்போ இல்லையேன்னு வருத்தப்பட்டா, அவள் சத்ருவாக இருந்தால் கூட நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அவளுக்கு உதவி செய்யணும் இல்லையா அப்படின்னு மனசில் ஒரு இறக்கம் தோணி உங்களால் முடிஞ்ச உதவிகளை அவளுக்கு எடுத்து 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 பண்ணுவேன். திருப்பி நம்ம மேலே கல் படப்பட இருந்தாலும் பரவாயில்ல, அவளுக்கு எதாவது நான் பண்ணி ஆகணுங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், அதே பக்தி மயமான ஆன்மீக கோயில்களுக்கு போகணும், இந்த இடத்துக்கு போனோம், இந்த இடத்துக்கு போனோம், இந்த சன்னிதானத்துக்கு போனோம் அப்படிங்கிற எண்ணங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருந்துருக்கும். அந்த இடத்துக்கு போகும்போது ஒரு மற்றற்ற மகிழ்ச்சியை தரும். அதே மாதிரி கனவுகள், நல்ல கனவுகள்லாம் பலிதமாகும். யாராவது பார்க்கும்போது இவாளை நான் நேற்று தான் நினைச்சேன் இன்னைக்கு பேர் பேசுகிறா, இவாளை நேற்று தான் நினைச்சேன் இன்றைக்கி ஃபோன் பண்ணுறா, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் தோணக்கூடியதாக இருக்கும். ஆக கும்பராசி என்பர்களுக்கு படிப்பில் முன்னேற்றம், வெற்றிகள் காத்துன்ருக்கு. இன்ஜினியராக இருந்துட்டு இருக்கிறவளுக்கு அனுகூலி, எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்மந்தமாக படிச்சுட்டு இருக்கிறவளுக்கு வேலை வாய்ப்பு நிச்சயம் வெற்றியை பெறும். ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியமாக இருக்கும். மரைன் இன்ஜினியர் படிச்சுட்டு இருக்கிறவளுக்கு வேலை வாய்ப்புகள் கூடி வரும். இன்றைய தினத்தில் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1, நிறம் 6. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பர்களே, நல்ல நிறைய நிறைய காரியங்கள்லாம் சந்தோஷமாக நடக்கும். சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டேன்னா நம்ம போகிறதுக்கு முன்னாடி அந்த காரியம் வெற்றி பெறும். எல்லாத்துக்கும் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவேன். அவளும் மற்ற மகிழ்ச்சியை தரும். ஃபஸ்ட்டு ஃபேமிலி, அடுத்தது பார்த்துட்டு நம்மளுடைய ஒர்க் அப்படின்னு சொல்லியிருப்பேன். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒர்க்கு தான் முதல்ல, அப்புறம் தான் ஃபேமிலிங்கிற ஒரு எண்ணங்களும் இருந்துகிட்டு இருக்கும். ஆக ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி செயல்படுவேல் வெற்றியை தரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். பூரட்டாத நட்சத்திரத்துக்கு வாழ்க்கை பிரயாணங்கள் உண்டு. உத்தரட்டாத நட்சத்திரத்துக்கு வாழ்க்கை அனுகூல்யம் ஜாஸ்தி உண்டு. ரேவ நட்சத்திரத்துக்கு வாழ்க்கை மன திருப்தியும் இன்பமும் உண்டு. இன்றைய தினத்தில் மீனராசிக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்கள் 10. அடுத்து ஆன்மீக தகவல். இன்னைக்கு ஆன்மீக தகவல் நம்ம பார்க்கக்கூடியது, நிறைய பேருக்கு பார்த்துட்டேன்னா அந்த விபூதி, சந்தனம், குங்குமத்தை பற்றி நான் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். இதை நிறையா பேருக்கு பயனுள்ள தகவலாக இருந்தது. சார், நீங்கள் சந்தனம் வச்சுருக்கிறத பற்றி எங்களுக்கு சொன்னேன், நாங்களும் இப்போ அப்படி தான் வச்சுட்டு இருக்கோம், எங்களுக்கு இப்போ மன நிம்மதியை கொடுக்குறது. அதே சமயத்தில் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால், அந்த பசுமாட்டை பற்றி சொன்னேன், இது வரைக்கும் யாருமே சொன்னதில்லை சார், ஒரு அதிசயமான விஷயத்தை பற்றி சொன்னேன், எங்களுக்கு இத்தனை நாள் பசு பூஜை கோ பூஜை பண்ணிட்டு இருக்கோம், இப்போ தான் ஒரு திருப்தியை கொடுக்குது, நம்ம சொல்லக்கூடியது, நம்ம தொட்டு கும்பிடக்கூடியது, அதை இறைவன் ஏற்றுக்கிறார் அப்படின்னு சொல்கிறேன், இது ஒரு மன திருப்தியை கொடுக்குறது. சரி, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கக்கூடியது, ஒரு கமெண்ட்ஸில் பார்த்துட்டேன்னா அந்த விபூதியை பற்றி சொல்லும்போது, சந்தனத்தை பற்றி சொல்லும்போது, பெண்கள் அணியக்கூடிய குங்குமத்தினுடைய சிறப்புகள் பற்றி சொல்ல சொன்னால், சில பேர் பார்த்துட்டேன்னா பொட்டு வைக்கும் பொழுது
எப்படி சார் வைக்கணும், நெத்திக்கு புருவத்துக்கு நடுவில் வைக்கணுமா, மேலோங்கி வைக்கணுமா, இதை பற்றி சொல்லுங்கள் சார் அப்படின்னு ஒருத்தங்க கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி அதை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆக குங்குமம், இது பேர் ஹரித்ரா குங்குமம் அப்படின்னு சொல்லுவோம். அதான் மஞ்சளினால் ஆன குங்குமத்தை வைக்கணும், மஞ்சளினால் ஆன ஹரித்ரா குங்குமம் சொல்லுவாள். ஹரித்ரா சூர்ணம்னு சொல்லுவாள், மஞ்சள் நாள் ஆன குங்குமம். இன்றைக்கி மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில், காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலெல்லாம் நீங்கள் கேட்டல்னா கிடைக்கும். அந்த குங்குமத்தை ரொம்ப விசேஷம். குங்குமத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப ஸ்பெசிஃபிகேஷன், அதில் இருக்கக்கூடிய பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா, அதில் மஞ்சள் கலந்துருக்கு இல்லையா, அந்த மஞ்சள் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை ஜாஸ்தி பண்ணுறது, உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை ஜாஸ்தி பண்ணுறது. அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா உடலுக்கு ரொம்ப உகந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த உடலுக்கு ரொம்ப உகந்ததாக இந்த குங்குமத்தை சொல்லப்படுகிறது. அதே மாதிரி பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம நெத்தி புருவத்துக்கு அடியில் வச்சுக்கணும், நெத்து புருவத்துக்கு நடுவில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாள். அந்த நெத்தி புருவத்து நடுவில் இருக்கக்கூடிய ஆக்ஞா சக்கரத்தில் இந்த குங்குமத்தை வைக்கிறது ரொம்ப விசேஷம். நிறைய பேர் உங்களுக்கு சொல்லி கேள்விப்பட்டிருப்பேன், ஏதேனும் பிளாக் மேஜிக் இருந்தால், யாராவது வசீகரம் பண்ணால் அந்த குங்குமம் இருக்கும்போது பண்ண முடியும். உண்மைதான், ஏன்னா அவளுடைய அந்த பார்வை வந்து பார்த்துட்டோம்னா நெற்றி புருவத்துக்கு நடுவில் இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்மளை அப்படியே அபகரிக்கக்கூடிய சக்தி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாள். ஆக இந்த நெற்றி புருவத்துக்கு நடு மத்தியில் குங்குமத்தை வைத்துக்கிறது நல்லது. குங்குமத்தை வைத்த உடனே எப்படி வைக்கணும், ஒன்று பார்த்துட்டேன்னா மேலோங்கின மாதிரி வைக்கணும், அப்படி இல்லைன்னா சுழட்டணும்னு சொல்லுவாள். இந்த சுழட்டணும்னு சொல்லுவாள், இந்த சுழட்டுறது வலதுபுறமாக சுழட்டி வைக்கணுமாம்மா, அது அவ்வளோ விசேஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் இது குங்குமத்தை வைக்கிறது. அதே மாதிரி திருமணம் ஆன பெண்கள், அதாவது சுவாசினிகள் பார்த்துட்டிங்கன்னா இரண்டு நெற்றி பொரு நெற்றி வகுடுக்கு நடுவில் வைத்து கொள்றத ரொம்ப விசேஷ பலன்களை கொடுக்கும், அது கணவருக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் அப்படின்னு சொல்லுவாள். இது சுமங்கலிகள் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் திருமாங்கல்யத்தில் குங்குமத்தை வைக்கிறது ரொம்ப விசேஷம். ஆக ஹரித்ரா குங்குமம், மஞ்சள் நாள் ஆன குங்குமத்தை வைப்பது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இந்த குங்குமத்தை வாங்கி குங்குமம் அர்ச்சனை பண்ண குங்குமத்தையும் வைக்கலாம், அதாவது மகாலட்சுமிக்கு பூஜை பண்ண குங்குமம், கோயிலில் கொடுக்கக்கூடிய குங்குமம், இந்த குங்குமத்தை வச்சுக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதுமாதிரி நிதின் தினம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் கணவர்கிட்ட வாங்கி அந்த குங்குமத்தை வைக்கிறது ரொம்ப விசேஷமான பலன். அம்மா, அதாவது கல்யாணம் ஆகலை அம்மா குழந்தைக்கு வச்சு விடலாம். அதே சமயத்தில் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் கோயிலில் அர்ச்சனை பண்ண, உங்கள் பேருக்குன்னு சங்கல்பம் பண்ண, அர்ச்சனை பண்ண அந்த குங்குமத்தை வைத்து கொள்ளும்போது அனுகூல்யமான பலன்கள் அப்படிங்கிறது உண்டு. அந்த குங்குமத்தில் நம்ம எந்த தெய்வத்தை வேணால் அதில் வந்து பிரயோகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாள். குங்குமத்தில் பார்த்துட்டோம்னா ரொம்ப அழகாக ஒரு குடும்ப ஒற்றுமைக்காக குங்குமத்தில் வந்து அதுக்குண்டான ஐக்கிய மத்த தேவதையை வச்சு அந்த குங்குமத்தில் ஜபிச்சு கொடுக்கலாம். அது மாதிரி படிப்புக்காக அப்படின்னு சொன்னால் சரஸ்வதி அம்பாவை வச்சு ஜபிச்சு கொடுக்கலாம். உடல் ஆரோக்கியத்துக்காகனா அப்படின்னா சக்தி அம்பாவை, அதாவது பார்வதி அம்பாவை பிரார்த்தனை பண்ணி கொடுக்கலாம். அதே மாதிரி பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் உடல் ஆரோக்கியத்துக்காக திரையம்பவ மந்திரம் சொல்லி அந்த குங்குமத்தை கொடுக்கலாம். அது மாதிரி தீர்க்க சௌமங்கல்யத்துக்காக இருக்கிறது அப்படின்னா கௌரி விரதத்துக்காக அந்த குங்குமத்தை ஜபத்து பண்ணி கொடுக்கலாம். கல்யாணத்துக்காக அப்படின்னு சொன்னால் ஸ்வயம்வரா பார்வதி ஜபத்தை அதில் குங்குமத்தில் ஜபிச்சு கொடுக்கலாம். ஆக குங்குமத்தில் அவ்வளோ விசேஷங்கள் இருக்குது. நம்ம வீட்டில் ஒரு சுமங்கலி வராங்க, உடனே நம்ம என்ன பண்ணுவோம், அந்த சுமங்கலிக்கு குங்குமத்தை கொடுத்து தான் அனுப்பணும் இல்லையா. ஆக குங்குமத்துக்கு அவ்வளோ விசேஷம் இருக்குது, அதுதான் பெண்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த குங்குமத்துக்கு அவ்வளோ மகத்துவங்களும் இருக்குது அப்படின்னு சொல்லுவாள். அதாவது சந்தி நேரத்துக்கு, சாயம் சந்தி நேரத்துக்கு விளக்கேற்றுறதுக்கு முன்னாடி குங்குமம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறது உண்டு. காத்தால எந்திரிச்சோன்னா குங்குமத்தை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறது உண்டு. குங்குமம் அம்பாளுடைய தீர்க்க கடாட்சம் கொண்டது, குங்குமம் அம்பாளுடைய பிரசாதம், குங்குமம் அம்பிகையினுடைய பிரசாதம். ஆக இந்த குங்குமத்தை வைத்து கொள்றதன் மூலமாக அனுகூல்யமான பலன்களும் செல்வ செழிப்புகளும் தீர்க்க சௌமங்கல்யத்தையும் கொடுக்கறது, அதுவும் பெண்கள் இதை வைத்து கொள்றது மற்றற்ற மகத்துவத்தை கொடுக்கறது. இன்னைக்கு ஒருத்தங்க கமெண்ட்ஸில் குங்குமத்தை பற்றி சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லியிருக்கா, அதை பற்றி தான் நான் சொல்லியிருக்கேன். அனுகூல்யமான பலன்கள் நிச்சயம் உண்டு. ஆக இன்றைய தினத்தில் ஆன்மீக தகவல் பயனுள்ள தினமாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியார் மகேஷ்வயர். முருகனே செந்தில் முதல்வனே, மாயோன் முருகனே, ஈசன் திருமகனே, உருகை முகன் தம்பியே, நின்றுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைதுழுவே நான் வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, மீண்டும் நாளை காலை சந்திக்கும்.